ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா September 20th ஐஃபோன் அஃபிஷியலாக வந்து சேல் பண்ண போகிறாங்க. இமேஜின் ஸ்டோருக்கு போயிட்டு ஐஃபோன் 16 அண்ட் ஐஃபோன் 16 ப்ளஸ் வந்து வாங்க போகிறோம். ரெண்டுமே அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கேஷ்பேக் எவ்வளோ கொடுக்குறாங்க அண்டு நம்ம வந்து சர்விஃபை கேஷிஃபைன் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு ஐஃபோன் 12 எக்ஸ்சேஞ்ச் போட்டு என்ன ப்ராசஸ்ஸு, எவ்வளோ குறைக்கிறாங்க, எவ்வளோ கேஷ்பேக் வருது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இமேஜின் ஸ்டோருக்கு போயிட்டு ஐஃபோன் 16 ஐஃபோன் 16 ப்ளஸ் வாங்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 16 வந்து வாங்கியாச்சு. இது வந்து 128 GB டீல் கலரு. நான் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் போட்டிருக்கேன், அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ வந்து வாங்கியாச்சு, வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா யூனிட் தான். ஸோ 79,900 பீஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வவுச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வவுச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஐஃபோன் 16 வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவும் போல் பிளாஸ்டிக் புல் டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணுவோம். இந்த கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அல்ட்ரா மெரேன் ப்ளூ கலரை விட இந்த டீல் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த ஃபோனை இப்போ ஃபஸ்ட்டு சைடில் வச்சுட்டு பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வாட்டி வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைஸ் வந்து 6% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள், பிரைடட் கேபிள் தான். ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த லீஃப்லெட்டும் மாற்றிட்டாங்க. போன வாட்டி வரைக்கும் ஸ்கொயராக கொடுத்துருந்தாங்க. இந்த லீஃப்லெட் எதை குறிக்குதுன்னா அது இங்கே பாருங்கள், இதே டிசைன் இந்த கேமரா டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லீஃப்லெட் உள்ள என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் இந்த வாட்டி ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து வரத்தில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வரத்தில்லை. ஸோ இது ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கைடு அந்த மாதிரி தான். கலர் வந்து பார்த்துருவோம், சூப்பராக இருக்குது இந்த டீல் கலர். ஓகே, ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே இருக்குது இல்லை, ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன். அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் 16 சீரீஸ்லேயே ஆக்ஷன் பட்டனும் கொடுத்துட்டாங்க. USB-C தான் பட் 2.0 ஸ்பீச் தான் அண்ட் 120 Hz கிடையாது. எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல் ரிவியூல் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணனால நமக்கு வந்து 3 வவுச்சர் தந்திருக்காங்க. ஒன்று வந்து போஸ் வவுச்சர் 2000 ருபீஸ் வவுச்சர் அண்ட் A6 வவுச்சர் இது வந்து 3000 ருபீஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, இல்லை 2 மூவி டிக்கெட், அப்புறம் 750 ருபீஸ்க்கு மிந்த்ரா வவுச்சர் அண்ட் 750 ருபீஸ்க்கு ஸ்விக்கி வவுச்சர் வந்து தந்திருக்காங்க. இதெல்லாம் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் இருக்குது. ஆல்சோ பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் கேஷ்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம வந்து ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸும் இருந்தது. இது எல்லாமே வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணனால நமக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸு. இன்னும் வாங்கியிருக்கோம், 16 ப்ளஸ்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் சைட் பை சைடு வந்து காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது அண்டு இது வந்து ஒரு ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, பட் இது அப்படி பண்ண முடியாது. ரெண்டுத்தோட சைஸும் சைட் பை சைட் பாருங்கள். ஆல்சோ ஸ்க்ரீன் சைஸும் காமிக்கிறேன், ஸ்க்ரீன் சைஸும் சைட் பை சைட் பாருங்கள். இதை வந்து ஒரு 1 ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இது வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து 6.1 இன்ச் அண்ட் இது வந்து 6.7 இன்ச். ஸோ இதுதான் வந்து 16 ப்ரோ மேக்ஸு டெசர்ட் டைட்டானியம் கலர். ஸோ இதில் வந்து மெயினாக வந்த ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் தான். இது அமுத்தினோடனே கேமரா ஓப்பன் ஆகுது. ஒரு பட்டனுக்காக தான் இந்த புதுசாக வந்த சேஞ்சு. ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் இங்கே வீடியோ வச்சிட்டிங்கன்னா இந்த 4K 120 FPS-க்கு தான் அவ்வளோ தூரம் பேசினாங்க. 4K 120 FPS் வந்து இப்போ நம்மளால் எடுக்க முடியும். இது 16 ப்ரோவோட நேச்சுரல் டைட்டானியம். இதே தான் நான் வச்சுட்டு இருக்கேன் 15 ப்ரோ, பட் எக்ஸ்ட்ரா டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இது தான். ஸோ 16 ப்ரோ நல்லாயிருக்கு. 16 ப்ளஸ் பிங்க் கலர் இது தான். இந்த 16-ல ரொம்ப ஹைப் பண்ணுற கலர் வந்து இதுதான் அல்ட்ரா மெரேன். லைட்டாக ப்ளூஇஷ் மாதிரி இருக்குது, பட் சைட்லலாம் டார்க்காக இருக்குது. இது வந்து பிளாக் டைட்டானியம். 16 ப்ரோ ஒயிட் டைட்டானியம். இது வந்து போன வருஷம் ஒயிட் டைட்டானியம் மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட்டாக 16 ப்ளஸ்ஸோட பிளாக் அண்ட் 16-ஓட டீல். ஐஃபோன் 16 பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 79,900. நமக்கு பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் கேஷ்பேக் தந்திருந்தாங்க. நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஆல்சோ பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீ. ஸோ நான் வந்து இந்த ஐஃபோன் 16 வாங்குறதுக்கு என்னோட பழைய ஐஃபோன் 11 வந்து போட்டிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க, கேஷிஃபை சர்விஃபைன்னு. சர்விஃபைல செக் பண்ண கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது, அதனால் கேஷிஃபைக்கு போயிட்டேன். ஸோ கேஷிஃபைல பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11,300 வந்து எனக்கு தந்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3000 அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் சேர்த்து தான் இந்த 11,300. 11,300 ப்ளஸ் 5000 வந்து கேஷ்பேக்கு. ஆல்சோ பார்த்திங்கன்னா இன்னொரு 5000 நம்ம ஏற்கனவே வந்து அட்வான்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி டோட்டலாக பில்லு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 58,000 சிக்ஸ் மந்த்ஸ் நோ காஸ்ட் இஎம்ஐக்கு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, அவங்க 11-ல இருந்த ஒரு சின்ன டென்ட்டு கூட நோட் பண்ணி அதில் போட்டுருவாங்க. பேட்ரி பர்சன்டேஜ் 80K இருந்தால் விலை நிறைய குறையுது. அண்ட் பாக்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா சேம் பாக்ஸ் இருக்கணும், ஏன்னா அவங்க அந்த நம்பர்லாம் செக் பண்ணுவாங்க, ஐஎம்ஏ நம்பர் சீரியல் நம்பர்லாம். சேம் பாக்ஸ் இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் காசு குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்தால் டென்ட் இருந்தால் எல்லாத்தையுமே நோட் பண்ணி போட்டு ஃபைனல் வேல்யூ தான் வரும். ஸோ நான் வீட்டில் செக் பண்ணும்போது அரௌண்ட் 12-13K வந்து நார்மலாகவே காமிச்சிது, அந்த 3000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இல்லாமல். பட் அங்கே போனோடனே மொத்தமாகவே எனக்கு வந்து 11,300 தான் கிடச்சிது. இது வந்து எனக்கு எக்ஸ்பெக்டட் தான். நான் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தேன், அது வந்து ஐஃபோன் 12 128 GB. அது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6000 எனக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடச்சி மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 21,300 கிடச்சிது.
என் ஃப்ரெண்டு கூடவே பார்த்தீங்கன்னா 16+ வாங்கியிருந்தான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதே 21,300 ஐஃபோன் 12 கொஞ்சம் நிறைய ஸ்க்ராச்சஸ்ஸு டென்ஸ்லாம் இருந்துமே 21,300 அவனுக்கு எடுத்துக்கினாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஐஃபோன் வச்சுருந்து அதை போட்டு வாங்கினோன்னா இதுதான் பெஸ்ட் டைம். ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் தராங்க. ஸோ 15,000 மேலே போச்சுன்னா 6,000 ரூபீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து தராங்க. இந்த வருஷம் வந்து ஐஃபோன் 16 வந்து அசம்பிள்ட் இன் இந்தியா தான். நான் போயிட்டு 16 Pro and 16 Pro Max வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு அசம்பிள்ட் இன் சைனா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மைன்னு நினைக்கிறேன். அப்படி அசம்பிள்ட் இன் சைனாவாக இருந்தே 15,000 இந்த வருஷம் ஆப்பிள் குறைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். மேபி நெக்ஸ்ட் இயர் வரும்போதே 17 Pro வந்து அசம்பிள்ட் இன் இந்தியா அப்படின்னு வரும்போது இன்னுமே வந்து ஒரு 5,000 to 10K வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அடுத்த வருஷம் 17 Pro வந்து கம்மியாகுதான். இப்போ வந்து இந்த ஐஃபோன் 16 வச்சு நம்ம வந்து ரிவ்யூ வீடியோ போட போகிறோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா iPhone 15, iPhone 15 Pro, iPhone 13 மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையோடவே நம்ம வந்து கம்பேர் பண்ணி போட போகிறோம். நான் வந்து இந்த ஃபோனை ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் எ நியூ வீடியோ.